ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மாம வாழ வாழன்றத வாழ வேற ஒருத்தன் கேக் கொடுத்து கரெக்ட் பண்றான் போல. முனைவி அவன் ஹெட்செட் மாட்டி இருக்கான்டா. வாழ வேற ஒருத்தன் கரெக்ட் பண்ணிருக்கான்டா. ஹரி வந்திருக்கான் பாரு. எங்க? அங்க. ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி இரு, நான் போய் கேக் எடுத்து வர. ஏய் மது, ஏதோ சொல்றேன்னு சொன்ன, இவ்வளவு லேட்டா வர? ஏய், உன் கம்பல் ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன்னு சொன்னா? ஏய், உன் ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. பீச்ச மாத்தாத, என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயி என்னோட 3 வருஷம் ஆகுது. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டிருக்கேன். எப்படி இருக்கு பாரு. ஹே, ரிங் எல்லாம் கொடுத்தா சத்ரா, சூப்பரா. இந்த ரிங் எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. இது ஏன் லைஃப் ஃபுல்லா கண்டினியூ ஆகும்? நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது? ஏய் மது, மது! ஏய், என்ன வேணும்? நான் தான் கேக் கொண்டு வந்து தரேன்னு சொன்னல, இங்கே வந்து உட்காந்தா என்ன அர்த்தம்? வேணான்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, நம்ம பழகி ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆச்சு. ஒரு பொண்ணு முன்னாடி நின்னாலும் உன் தம்ம கீழே போடாமல் நீயா இருக்கல, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. Thank you.
ஹாய் மது. மது, ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்கிறது கேள. ஏன் மது இப்படி என்ன அவாய்ட் பண்ணுற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஏய், எதனால் என்ன உனக்கு பிடிக்கல? எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு. அதான் இந்த 3 வருஷம் பழகத்தில் நான் உன்னை பார்த்துக்கிட்டதை விட அவன் உன்னை நல்லா பார்த்து பண்ணி நம்புறியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. ஏய் மது, மது, மது! ஏய், உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். மல்ல தம்ம கொடு. தம்ம வாயில வச்சா நீ பேசவே மாட்டே. ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லு. அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, சும்மா உயிரை வாங்கிக்கிட்டு. ஏன் பிடிக்கல? இங்க பாரு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவள் தான். உனக்கு மரியாதை கெட்றோம்டா. ஏய் நிறுத்திடி. ஏதோ கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கு, லவ் பண்ணலாம்னு பார்த்தா ஏதோ படுக்க கூப்பிட்ட மாதிரி குதிக்கிற. புத்திய காமிச்சல நீ. ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லுது, சும்மா நொய்யு நொய்யன்ட்டு பிடிக்கலன்னு சொன்னா விட்டு போயிட்டேரா? ஹரி ப்ளீஸ் டா, லாஸ்ட் கூட ஒரு வாட்டி யோசிச்சு சொல்றா. ஓ ஆ, என்ன பாஸ் சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருக்கும் தனியா வர்றது வந்தா இங்கே வந்து சத்தம் போட்டு ஸ்டாப் பண்றீங்க பாஸ். நீங்களே சொல்லுங்க பாஸ், ஒரு பொண்ணு உங்களை காரை துப்பி கன்னத்தில் அடிச்சா என்ன பாஸ் பண்ணுவீங்க? அவ்வளோ சும்மா விட்டு வந்தீங்க. இது ஆண்கள் வர்க்கத்துக்கு அவமானம் பாஸ். பாஸ் நானும் என்ன பண்ணிப்பேன் தெரியுமா பாஸ், 2 ரூபா பிளேடை வாங்கி கரகரன்னு சங்கத்து போட்டு வந்துருப்பேன் பாஸ். இதுதான் என் மாமன் மட்டும் அப்படி நடந்துட்டு அவளை சும்மா விட்டு வந்தான்னு வச்சுக்கவேன். அவனை மீசை சரக்கி சொல்லி செர்ப்பிலையே அடிச்சு பணம் வாங்கிருப்பேன் பாசு, பணம் வாங்கிருப்பா. இவன் மட்டும் அப்படி விட்டு வந்தானா, இவனை செவுலே அடிச்சு உடச்சிருவேன் பாசு. புடி கல்பாடி. அப்புறம் அதையே யோசிச்சு பண்ணிக்க பண்ணிக்க போ. ஏய் நில்றி. ஏய், உனக்கு என்னடா வேணும்? சாவடி. ஏய் நேடி. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
சாதாரண தண்ணி ஊத்துனதுக்கு இப்படி கதறியே உண்மையான ஆசிரியர் மேல அடிச்சப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த ரெண்டு நிமிஷத்துல நீ அனுபவிச்ச பயங்கரமான வலியும் வேதனையும் அத நான் ரெண்டு வருஷமா அனுபவிச்சிருக்கேன். அது வேதனையும் தாண்டி நரக வேதனை. சாதாரண பரு வந்தாலே நம்ம முகத்தை ஒரு தடவைக்கு பத்து தடவை பார்ப்போம். இந்த வெந்து போன அகோரமான மூஞ்சை பார்க்கும் போதெல்லாம் செத்துடலான்னு தோணும். அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். சாவடிக்கிறத விட பெரிய பாவம் உயிரோட எரிச்சி நடப்போனமா விடுறது. ஹே எப்படி எப்படி, நீ விரும்பின பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா அசிங்கமா திட்டுவ, ஆசிட் அடிப்ப. நான் விரும்பின பையன் எனக்கு கிடைக்கலன்னா நான் அதை செய்யக்கூடாது. நீங்க லவ் பண்ணுவீங்க, நாங்க வேணான்னு சொல்லிட்டா நமக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசிட் அடிப்பீங்க. வற்புறுத்தி வரதுக்கு பேர் லவ்வாடா? அது அசிங்கம். மனசு மனசு சேர்ந்து வரதான் லவ். அது இறக்கமே இல்லாத உன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க பாரு. என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நான் சீரழிப்பீங்க? போதும்டா போதும். இனிமே என் வாழ்க்கையில பார்க்கவே குழந்த ஒரு முகம் இருந்தா அது மூஞ்சிதான். குட் பை. ஐயோ, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் காலேஜில் பிடிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். அவர் சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை யாரோ ஆசிட் அடித்து கொண்டுதாக கேள்விப்பட்டாங்க. அதை என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியலங்க. அவள் எவ்வளோ துடிச்சிருப்பா. ஒரு நாள் அவள் கூட இருந்த ஒரு நாய் தான் இந்த வேலையை பார்த்துன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதாவது பண்ணு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த தைரியம் வரலங்க. இப்போ நான் வரும்போது சடனாக உங்களை அவனோட வச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணு நினச்சேங்க. இனிமேல் எந்த பொண்ணும் இவனால் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் இதை பண்ணேன். என் பேர் மதுமிதா, பிடெக் ஐடி. Thank you.